நான் உன்ன கேட்கறேன் அப்படின்னு கேள்வி கேட்கிறார் கம்பன் கிட்ட. சொல்லுக்குள் வாக்கியத்தை சுருக்கி வச்ச கவிப்புலவா, தினம் வடிச்ச கண்ணீரால் தீவுக்குள்ளே கடல் வளர்த்து அசோகவனத்திலிருந்து அழுதாதே சீதை, அவளை நீ காணவில்லை கவி மட்டும் பாடினையே. தீவுக்குள் தினம் வடிச்ச கண்ணீரால் தீவுக்குள் கடல் வளர்த்து அழுதாளே சீதை, அவளை நீ கண்டதில்லை கவி மட்டும் பாடினையே. அம்பிகாவதி இழந்து அமராவதி உனது காதுக்குள் அழுததை நீ பாடலை. அமராவதி அம்பிகாவதி இழந்து நீ அழுத கணக்கை நீ காட்டவில்லை. உன்னை ஒரு கேள்வி நான் கேட்குறேன், நீ அதுக்கு மாத்திரம் எனக்கு பதில் சொல்லு. தெய்வத்து காதலுக்கு மரியாதை செஞ்ச நீ மனுஷ காதலுக்கு மரியாதை செய்யலையே. அம்பிகாவதி அமராவதியினுடைய துன்பத்தை கம்பன் பாடலைங்கிறத சுட்டி காட்டுறாரு. நீ பாடலை, ஆனால் தெய்வத்து காதல் மாத்திரம் நீ பாடுனே, நீ மனுஷ காதலுக்கு மரியாதை செய்யலையே. ஓ, இந்த கேள்வியை நான் எங்கே போய் கேட்க, இந்த கேள்வியை நான் எங்கே போய் கேட்கறது? பாடி வச்ச கவி இல்லை, படித்தவங்க சொல்லிடுங்க. முடிக்கிறார். பாடி வச்ச கவி இல்லை, கம்பன் இல்லை, படித்தவங்க சொல்லிடுங்க, நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு கவிதையை ரொம்ப அழகாக எழுதுகிறார். அப்போது கம்பனுடைய கற்றோர்க்கு கம்பன் கவிதை போல் இதயம் கழிப்பது வேறு இல்லைன்னு பண்ண, கம்பனுடைய கவிதை இம்பர் நாட்டிலே இருக்கிற செல்வம் அனைத்தையும் பெற்றாலும் கூட கம்பனுடைய கவிதையைப் போல் கற்றவர்க்கு மகிழ்ச்சி அளிப்பது வேறு எதுவும் இல்லை என்று. கம்பனுடைய கவிதைகள் அவ்வளவு ஆற்றல் பொருந்தியவை. ஆனால் இந்த கவிதைகள்லாம் வேணுமா நமக்கு இன்னைக்கு? இவ்வளோ பெரிய புத்தகம் தேவையா? நடந்ததா இல்லையான்னு தெரியாது நமக்கு. பக்தி கொண்டவர்களுக்கு இறைவன் ராமன், மற்றவர்களுக்கு அவன் சாதாரண மனிதன். இருந்தானா இல்லையா என்பதே தெரியாது. ஆனால் கம்பன் இந்த காவியத்தை பாடியதன் ரகசியம் என்ன? இப்பொழுது தேவையா அது என்று ஒரு கேள்வி எழுந்தது மனதுக்குள்ளே. அப்போதான் நினச்சேன், எந்த நூற்றாண்டையும் விட இந்த நூற்றாண்டில் இந்த காலகட்டம்தான் கம்பனுடைய கவிதைகளுக்கு நிறைய தேவை இருக்கிறது என்று புரிந்து கொண்டேன். காரணம் என்ன என்று கேட்டால், கம்பனிடத்திலே இருந்துதான் அவனுக்கு பின்னால் வந்த அருளாளர்கள் எல்லாருமே பல செய்திகளை எடுத்துக்கொண்டார்கள். குறிப்பாக வள்ளலாரை பொறுத்தவரையிலும் ஆன்மனே ஒருமைப்பாட்டுரிமை என்பதை கம்பனிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டதாகத்தான் தெரிகிறது. அது ரொம்ப அருமையாக வள்ளலார் சொல்லுவர். இறைவனை பார்த்து எல்லாரும் வேண்டிக் கொள்ள வேண்டிய ஒரு வேண்டுகோள் இருக்கு. அந்த வேண்டுகோள் என்ன என்றால், இப்படி தான் எழுதுகிறார் வள்ளலார். எல்லாமுடைய அருட்பெரும் ஜோதி அற்புதக் கடவுளே, இது தொடங்கி சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும், வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும். எங்கள் மனதில் சன்மார்க்கத்தினுடைய முக்கிய தடைகளாக இருப்பவை சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள், வருணம் ஆசிரமம் முதலியவை. அவை எங்கள் மனதை பற்றாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்ம நேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எவ்விடத்தும் எவ்வளவும் எவ்விதத்தும் விலகாமல் அருள் செய்தல் வேண்டும்.
தேவரீர் திருவருட் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். வள்ளலாருடைய 6500 பாடல்களும் அவர் எழுதிய மனுமுறை கண்ட வாசகமும் இந்த விண்ணப்பத்தில் அடங்கிடும். இந்த விண்ணப்பத்தில் என்ன தேவைன்னா, குகன் ஒரு வேடன், அவன் என் தம்பி, சுக்ரீவன் குரக்கினத்தை சார்ந்தவன், அவன் என் தம்பி, வீடணன் அரக்கர் இனத்தை சார்ந்தவன், அவனும் என் தம்பி, ஆகிய நண்பர்கள் தோழர்கள்னு சொல்லலை. ஒரு தடவை தோழமைன்னு சொல்கிறான், நண்பர்கள்னு சொல்லுகிறான் ராமன். குகனோடு மைவரானேன், முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானேன், எம்முடை அன்பின் வந்த அகனமர்காதலைய நின்னோடும் எழுவரானேன், புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான், எந்த இல்லை எங்கப்பா இல்லை உந்தை உன்னுடைய தந்தையாகிய தயரதன். இது நமக்கு ஆச்சரியமாக இருக்கு. உன்னுடைய தந்தையாகிய தசரதன்னு வீடனனை பார்த்து சொல்கிறார், யார் ராமன், என் தந்தை இல்லை, அவனை உனக்கு கொடுத்துட்டேன், அவன் உன்னுடைய தந்தை. நாலே நாலு பிள்ளைகள் தான் நாங்கள் பிறந்தோம், காட்டுக்கு அனுப்பினதுனால இப்போ 7 பிள்ளைகளுக்கு தந்தையாயிட்டான் உன்னுடைய தந்தை அப்படின்னு சொல்லி மிக அருமையாக ராமனுடைய அந்த பாத்திரத்தினுடைய செறிவை கவி சக்கரவர்த்தி கம்பன் காட்டுகிறான். ஆன்மனைய ஒருமைப்பாட்டுரிமை இல்லாத காரணத்தினாலே தான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் சொல்லுகிற இந்த செய்தி கொஞ்சம் மனதை உறுத்தும். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு சோமாலியாவிலே பட்டினியால் சாகின்ற குழந்தைகள் படத்தை போட்டு அதே பத்திரிகையில் அடுத்த பக்கத்தில் அமெரிக்க நாட்டில் 500,000 டன் பால் பவுடரை கடலிலே கொண்டு போய் கொட்டினார்கள், ஏனென்றால் அந்த பால் உற்பத்தியாளர்களுக்கு விலை கட்டுப்படியாகாத காரணத்தினால். இது அறிவு நிறைந்த உலகம் நான் நினைக்கிறீங்க. ஒரே தாளில் ஒரு பக்கத்தில் சோமாலியாவில் உணவு இல்லாமல் குழந்தைகள் இறந்துகிட்டு இருக்கார். இன்னைக்கு அது என்ன ஆச்சு, கொள்ளைக்காரங்க கூட்டமாக சோமாலியா மாறிப்போச்சு, கப்பல் கொள்ளைக்காரனாக மாறிப்போயிட்டு. என்ன காரணம், அன்றைக்கு கொஞ்சம் நினச்சி பார்த்தா அறிவுடைமை பெற்ற ஒரு நாடு, செல்வம் மிகுந்த நாடு, இன்னொரு நாட்டிலே நடக்கிற செய்திகள் தெரிந்த நாடு, இப்படி விலை இல்லாத காரணத்தால் உணவை கொண்டு போய் கடலிலே கொட்டினோம் என்று சொன்னால் ஆன்மனேய ஒருமைப்பாட்டுரிமை எங்கே இருக்கிறது என்றால் சிந்தித்து பார்த்தால் தெரியும். ஆன்மனேய ஒருமைப்பாட்டுரிமை இல்லை என்றால் பயன் இல்லை, மனிதன் மனிதனாக வாழவில்லை. கவி சக்கரவர்த்தி கம்பன் ரெண்டு காரியம் செய்தார். ஜீவா அவர்கள், ஜீவானந்தம் அவர்கள் கம்பனிடத்திலே எல்லையற்ற ஈடுபாடு கொண்டவர்கள். காரைக்குடி கம்பன் விழாவிலே அவர் முழங்கியதைப் போல கம்பனை முழங்கியவர்கள் வேறு யாரும் கிடையாது. இவையெல்லாம் நசிவு இலக்கியங்கள் என்று சொல்லுகின்ற அணியிலே இருந்து கொண்டு கம்பராமாயணத்தை கையிலே எடுத்துக்கொண்டு ஜீவா அவர்கள் பேசினார்கள் மணிக்கணக்கில். அந்த அரைக்கால் சட்டையோடு அவர்கள் பேசிய பேச்சுக்கள் இன்னும் கேட்டவர்களுடைய சிந்தையை விட்டு அகலவில்லை. என்ன காரணம், தெய்வத்தை பற்றியது, பக்தர்கள் படிப்பது, தெய்வமே இல்லை என்பது கம்யூனிசம், பக்தர்களுக்கு எதிரான அரசனை பற்றி பாடுவது, இதெல்லாம் அந்த காவியத்தில் இருக்கிறத எடுத்து எப்படி ஜீவா அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டார்கள், என்ன காரணம். கம்யூனிசத்தை முற்றிலுமாக புரிந்து கொண்டு ஒரு காவியத்தை படைத்தவன் கம்பன். அவன் மார்க்ஸை படித்தானா இல்லையா நமக்கு தெரியாது, ஏன்னா மார்க்ஸ் எல்லாம் அவனுக்கு பின்னால் வந்தவங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. கம்யூனிசத்தில் ரெண்டு வாதம் இருக்கு. ஒன்று கருத்து முதல்வாதம், இன்னொன்று பொருள் முதல்வாதம்.
இதுதான் கம்யூனிசத்தினுடைய இரண்டு பகுதி. கருத்து முதல்வாதம் அடிப்படை என்னன்னா, மனுஷ மனத்தை திருத்தினா உலகம் நல்லாயிடும். இது கருத்து முதல்வாதம். பொருள் முதல்வாதம் என்ன அப்படின்னு கேட்டால், சமுதாயத்தை திருத்திட்டா மனுஷன் நல்லவன் ஆகிடுவான்.